இது இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஸ்பான்சர் செய்கிறது மேலும் பாலிவுட்டின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் போன்றோரின் விளம்பர ஆதரவை பெற்றது ஆனால் சிலரது கருத்துப்படி ஆன்லைன் கல்வி நிறுவனமான பைஜூஸில் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை அவர்களின் விற்பனை பிரதிநிதி வீட்டுக்கு வந்து என் மகனிடம் பல கடினமான கேள்விகளை கேட்டபோது அவனால் பதிலளிக்க முடியவில்லை அவர்களின் வருகைக்கு பிறகு நானும் என் குழந்தையும் முற்றிலும் மனச்சோர்வடைந்தோம் இவர் திகம்பர் சௌத்ரி ஒரு பெற்றோராக இவரது கதை ஒன்றும் தனித்துவமானது அல்ல நிறுவனத்தின் விற்பனை உத்திகள் தொடர்பாக பிபிசி தனது விசாரணைக்காக பைஜூஸின் பல முன்னாள் பணியாளர்கள் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களிடம் பேசியது பைஜூஸின் மீது பெற்றோர்களிடம் கோபம் அதிகரித்து வருகிறது குறைந்தபட்சம் அதன் சில வாடிக்கையாளர்களிடம் பைஜூசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன மிகவும் விலையதிகமான படிப்புகளை விற்க பெற்றோரிடம் திணிக்கும் விற்பனையாளர்கள் பணம் திரும்பப் பெறுவதில் சிரமங்கள் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட பிறகு வாடிக்கையாளர் சேவைக்கு போதிய ஆதரவு இல்லாமை ஆன்லைன் குழுமங்களில் மகிழ்ச்சியடைந்த பெற்றோரின் நேர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்றன அதோடு மகிழ்வற்ற வாடிக்கையாளர்களிடமிருந்து நூற்றுக்கணக்கான புகார்கள் உள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் பைஜூஸ் மறுத்துள்ளது ஆனால் குறைந்தபட்சம் மூன்று வழக்குகளில் இந்திய நுகர்வோர் நீதிமன்றங்கள் பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் சேவைகளின் குறைபாடுகள் தொடர்பான சர்ச்சைகளில் நஷ்ட ஈடுகளை செலுத்துமாறு பைஜூஸுக்கு உத்தரவிட்டுள்ளன இந்த வழக்குகளில் தீர்வு எட்டப்பட்டதாகவும் தமது நிறுவனத்தின் குறைகளை நிவர்த்தி செய்யும் விகிதம் தொன்னூற்றி சதவீதமாக உயர்ந்ததாகவும் பிபிசியிடம் கூறியது பைஜூஸ் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பைஜூஸில் இரண்டு மாதம் படிப்புகளை விற்கும் வேலை செய்த நிதிஷ் ராய் அதன் பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டார் எட்ட முடியாத விற்பனை இலக்குகளை அடைய அங்கே அழுத்தம் இருப்பதாகவும் எப்படியாயினும் லாபம் ஈட்டியே ஆவது எனும் கலாச்சாரம் அங்கு இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் அவர் ஒரு விவசாயியா என்பதெல்லாம் விஷயமே இல்லை நாம் விற்றாக வேண்டும் இது மாணவர்களுக்கு கற்பிப்பதன் பேரில் வருவாயிட்டும் இயந்திரமாக மாறியுள்ளது டீச்சிங் ஸ்டூடென்ட்ஸ் பிபிசிக்கு எழுத்துபூர்வமாக அளித்த பதிலில் பைஜூஸ் கூறியதாவது எந்தவிதமான முறைகேடு மோசமான நடத்தை அல்லது தவறான கையாள்கைக்கு எதிராக நாங்கள் முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கொண்டிருக்கிறோம் நாங்கள் வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம் எங்கள் செயல்முறைகளை மேம்படுத்த உதவும் கருத்துக்களுக்காக எப்போதும் தயாராகவே இருக்கிறோம் தமது கல்வி வகுப்புகளுக்கு எண்பத்தைந்து சதவீத புதுப்பித்தல் விகிதம் உள்ளதாகவும் எந்தவித கேள்வியும் இன்றி வாடிக்கையாளர்கள் தமது நிறுவன தயாரிப்புகளுக்கு செலுத்திய பணத்தை பதினைந்து நாட்களில் திரும்பப் பெறும் கொள்கையும் சேவைகளுக்காக செலுத்திய பணத்தை எந்த நேரத்திலும் திரும்பப் பெறும் கொள்கையும் உள்ளதாக அந்த நிறுவனம் எங்களிடம் கூறியது பைஜூஸ் மீதான குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏனெனில் சமூக படிநிலையில் மேலே செல்வதற்கான நுழைவுச் சீட்டாக கல்வி மட்டுமே இங்கே பார்க்கப்படுகிறது பல இந்திய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக தங்களது வாழ்நாள் சேமிப்பை செலவிடுகிறார்கள் சீனா எவ்வாறு லாப நோக்கத்தோடு செயல்படும் கல்விசார் தொழில்நுட்ப நிறுவனங்களை தடை செய்ததோ அதே இந்த வணிகங்களை ஒடுக்குவதற்கான நேரம் இது என பைஜூஸின் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மில்லியன்கள் கணக்கில் உலகிலேயே மிக மதிப்புமிக்க கல்வி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் போன்ற செய்திகள் எல்லாம் அர்த்தமற்ற தற்பெருமைக்கான அளவீடுகள் மருத்துவத்தைப் போல கல்வியும் அனைவருக்குமான ஒரு பொதுப்பொருள் என்பதை நாம் ஒரு கட்டத்தில் மறந்துவிட அனுமதிக்க முடியாது என நினைக்கிறேன் இதுவரை அரசு தலையிடவில்லை ஆனால் ஆன்லைன் கல்வி நிறுவனங்கள் மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என பலரும் வாதிடுகிறார்கள்